மீனாட்சி அரசால வர்றாள்னா அவளுக்கு தாமரப்பு எப்படி தாமரப்பூவா இருக்கணும்? தங்க தாமரை தானே வேணும். அவ ராஜாத்தி இல்லையா? கண்ணாளாம் மீனாள் மதுரை மண்ணால வாரான்னு பொன்னால தாமரைப்பு பூக்கும் அந்த பொய்கையிலே. ஒரு தாலாட்டு, மீனாள் மண்ணால வாரான்னு தாமரப்பு தங்கத்துல பூத்துதான். சங்கப்புலவர் சந்நிதி உள்ள ஒரே திருத்தலம் மதுரையில். சங்கப்புலவர்கள் 49 பேர், தலைவர் யாரு? சிவபெருமான். புது செய்தி ஒன்று சொல்றேன். 16 சித்தர்கள் இந்த ஆலயத்தில் அடங்கி இருக்கிறார்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் பௌர்ணமிக்கு பௌர்ணமி இங்க வந்துருவார். சட்டை போட மாட்டார், துண்டு கட்டி இருப்பார், பூரா சுத்திட்டு போயிடுவார், பெரும்பகுதி நடந்தே போவார். அவர் ஒரு பெரிய சித்தர், கும்பிடுவார். சிவராத்திரி அன்னைக்கு கரெக்டாக வந்துடுவார். ராத்திரி 12 மணிக்கு முட்டகோபுரத்தை சாமி எழுந்தருள்ள பொழுது அவரை பார்க்கலாம். அவர் சொல்கிறார், 16 இடங்களில் சித்தர்கள் சமாதியான ஒரே திருத்தலம் மதுரை. முக்கியமான சமாதி எங்கே? சொக்கலிங்க பெருமான் சந்நிதி. அவர் சொல்றார், சொக்கலிங்க பெருமான் சந்நிதி அங்க போங்க, வைப்ரேஷன் இருக்குங்கிறார். நம்ம லோகநாதன் ஒரு செய்தியை சொன்னார். வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் இங்க வந்தார். வந்தவர், இங்க ஏதோ ஒரு சந்நிதி ரொம்ப சித்தர் சமாதிங்கிறாங்க, அதை நான் பார்க்கணும். எல்லாம் கூட்டிட்டு போய் ஒன்னொன்னா காமிச்சாங்க. நம்ம சித்தர் இருக்கார்ல, எல்லாம் வல்ல சித்தர். மனக்குறைகள் பூரா மாறும், மனக்குழப்பம் பூரா தீந்து போயிடும். யாரு? நம்ம எல்லாம் வல்ல சித்தர். தத்து மூதையில் மூன்றுந்தழல் இழ முத்து மூரல் மிகிழ்த்த நிராமய சித்தமூர்த்தி தன் தாளினை சேர் 60 மூவர் பதமலர் போற்றுவாம். அந்த சித்தர் முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர்வரி திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுபார்தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியவா அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. திருவாசகம். அந்த சித்தர்கிட்ட கொண்டே காமிச்சாங்க, இது இல்லைன்ட்டார். ஒவ்வொரு இடமா காமிச்சாங்க, நாம் பார்க்க வேண்டிய இடம் இது இல்லை. அப்புறம் 51 சிவலிங்கம் இருக்குல்ல, எங்க இருக்கு? சண்டீசருக்கு பக்கத்துல, அங்க கொண்டே காமிச்சாங்க, அதுவும் இல்லைன்ட்டார். அப்புறம் பார்க்கிறார், இங்க இருந்து சந்நிதிக்கு போறதுக்கு வழி இருக்கான்னார். இந்த ஒரு படி ஏறுதுன்னாங்க. சண்டீசருக்கு முன்னால ஒரு படி, அங்கே ஏறி போனார், உள்ள போனார், சொக்கலிங்க பெருமான்கிட்ட போனார். இதுதான் அந்த இடம்னார். ஒரு முக்கியமான இடம். நம்ம சித்தர் இருக்காரு பாருங்க, அது ஒரு சமாதி. இந்த சாமி சந்நிதியில் உள்ள போறீங்கள, போற பொழுது ஒரு பெரிய நந்தி இருக்கு, தெரியுதா? ஒரு பெரிய நந்தி இருக்குங்க. அந்த நந்தி நம்ம ஆயிரக்கால் மண்டபத்தை தாண்டி உள்ள போற பொழுது நந்தி இருக்கும். அது காதல போய் எல்லாரும் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லப்படாது, உங்களை கும்பிட்டு விழுந்து கேட்டுக்கிறேன். நந்தி காதில் போய் அதை சொன்னால் நடந்துடும். எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டான், எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கப்பூரில் இதே மாதிரி ஒரு செய்தி. சிங்கப்பூரில் ஒருத்தர் சொல்லிவிட்டாரு, நந்தி காதில் போய் சொன்னால் நடக்கும்னு. எல்லாம் சிங்கப்பூரில் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் அர்ச்சகர் பார்த்தாரு, இதை கட்டுப்படுத்த முடியலை, நந்தி காதில் போய் சொல்கிற பொழுது சும்மா சொல்லப்படாது, ஆளுக்கு ஒரு வெள்ளி வச்சு சொல்லணும்னாரு. நந்தி முகத்துல பூரா இதுக்காக வேண்டி வெண்ணெய் அப்பி விட்டாரு, ஒட்டணும் இல்ல காசு. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வெள்ளி, ஒரு வெள்ளி இன்னைக்கு 40 ரூபாயா கூட, 40 ரூபாய தாண்டிடுச்சு. ஒரு வெள்ளி இன்னைக்கு 46 ரூபாய் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வெள்ளியை வச்சு சித்தர் அங்க போய் காதில் சொல்லிட்டு வர. கெட்டிக்கார அர்ச்சகர், மாமா சும்மா சொல்லிட்டு போறதுக்கு 2 காசை வச்சு சொல்லிட்டு போ, அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க இங்கிருந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த இடம் ஒரு சித்தர் சமாதி, ரொம்ப முக்கியம். மீனாட்சி அம்மன் கோயில்ல கொடிமரம் இருக்கா, கீழே திருமலை நாயக்கர் படுத்திருப்பார், பார்த்துருக்கீங்களா? அந்த இடம்
பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம் அதான். அங்க பண்ற பிரார்த்தனை பலிக்கும், அது ஒரு சித்தர் சமாதி. இன்னும் அந்த பக்கம் போங்க, மீனாட்சி சந்நிதியில சித்தி விநாயகர், அதுவும் தாண்டி போனா அந்த மூலையில ஒரு காசி விஸ்வநாதர், படியேறி மேல போகணும், அது ஒரு சித்தர் சமாதி. அவர் 16 எனக்கு தெரியல. இன்னொன்னு சொன்னார், மறந்துடப்படாது, சுக்கலிங்க பெருமான் சந்நிதியிலே பிரகாரம் வர்றோம், இல்லை பெரிய பிரகாரம், ரொம்ப பேர் வாரதில்லை, குறுக்கில் ஓடி போயிடுறோம், பெரிய பிரகாரம் வரணும். அங்கே நிறைய சிவலிங்கம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிவலிங்கம் கிழக்கு நோக்கியும் ஒரு சிவலிங்கம் தெற்கு நோக்கியும் இருக்கும். குருநாதரும் சிஷ்ய பிள்ளையும் சமாதியான இடம் சித்தர்கள். அது தாண்டி இந்த மூலை நம்ம சங்கப்புலவர்கள் சந்நிதி கிட்ட வந்தா அந்த மூலையில ஒரு அம்பாள் விக்கிரகம் ரொம்ப அழகா இருக்கும், ஆதிபராசக்தி, அது ஒரு சித்தர் சமாதிங்கிறார். மதுரை கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்தர்கள் எழுவார்கள். 8 இந்த சித்தர்களை கும்பிட்டா அவளது புண்ணியங்கிறார். நம்ம இங்கதான் இருக்கிறோம், நமக்கு ஒன்னும் தெரியல. தாமரப்பூவுக்கு கீழே 10 தவளை கிடக்கு, தாமரப்பூ தெரியல. எங்கிருந்தோ வந்த வண்டு தாமரப்பூ தேனை சாப்பிட்டு போயிடுச்சு, புரியுதா? நம்ம தான் அந்த தவளை. எங்கிருந்தோ வர்றாரு பாருங்க வெளிநாட்டுக்காரர், இதை தெரிஞ்சுக்க, அவர் தான் அந்த வண்டு. ஒரு முக்கியமான செய்தி. 2 முக்கியமான செய்தி இப்ப சொல்றேன். மதுரையில இருந்து சுக்கலிங்க பெருமான் சந்நிதியில இருந்து 8 திக்குலையும் 8 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு.